வெல்கம் டு ஷெஃப் வி சேனல். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க, லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேவையான அளவு அரிசி வந்து தமிழில் அளந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிருங்க. அரிசி கண்டிப்பாக அளந்து தான் போடணும், தண்ணியும் அளந்து ஊற்றணும். அதுக்காக தான் கட் பண்ண வேண்டிய பொருள்லாம் முன்னாடியே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. குக்கரில் டைரெக்டாக பண்ண போகிறோம். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை அப்படியே வணக்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எல்லாமே ஈவனாக ஃப்ரை ஆகி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம கடைசியாக பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியாக போட போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அதே ஆயிலில் முட்டையை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். முட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் லைட்டாக வந்து நீங்கள் குத்திங்கன்னா போதும். நீங்கள் கட் பண்ண வேண்டாம், கட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி குத்துறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாகவுமே உள்ளே இறங்கும் பிரியாணி பண்ணும் போது. அதுக்காக நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் அதே ஆயிலில் நீங்கள் ஹோல் கரம் மசாலா, பட்டா, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இதெல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட்டா, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் மிளகா வந்து சும்மா கோடு போட்டு வச்சுருக்கோம், அதை மட்டும் அப்படியே போட்டுருங்க. மூணுலேருந்து நாலு போடலாம், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட போடலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு வெங்காயத்தை இது கூட போட்டு நல்லா வணக்கி லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணங்கிங்க. இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து அரைச்ச பவுடரு அது கரம் மசாலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு இன்னும் காரம் ஜாஸ்தியாக வேணும்னு சொன்னால் மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பிரியாணிக்கான கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் சோம்பு கூட போட்டுக்கலாம். கரம் மசாலாவுக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எந்த ரேஷியோவில் இருக்கணும்னா பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஒரு 10 கிராம் எடுக்கணும், கிராம்பு வந்து ஒரு 5 கிராம் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ரேஷியோவில் எடுத்திங்கன்னா தான் மசாலா வந்து நல்லாயிருக்கும். மசாலா உணங்கினதுக்கப்புறம் ஒரு 3-4 தக்காளி போட்டு நல்லா வணக்கிங்க. கூட உப்பு சேர்த்துக்குங்க, சீக்கிரமாக வதங்கும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் வெளியில் வர ஸ்டேஜ் வரும், அந்த சமயத்தில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து ஊற்றிங்க. தயிர் சேர்த்த போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் கிடைக்கும், லைட்டாக புளிப்பும் கிடைக்கும். தயிரோடு சேர்த்து குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பையும் ஆயில் வர ஸ்டேஜ் வரும், அந்த சமயத்தில் தண்ணி வந்து அளந்து ஊற்றுங்க. தம் போட்டு குக் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கும் போது 1:1 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வந்து ஃபுல்லாக நீளமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 1/2 நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வேணால் தண்ணி கம்மி பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் 1.5 டம்ளர் ஊற்றினா தான் உங்களுக்கு நீளமான சாப்பாடு கிடைக்கும். புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். குக்கரில் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க, அதிகமாக விடாதீங்க, ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் 2 விசில் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், செமையான பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை மேலெல்லாம் போட்டுக்குங்க. கூடவே வந்து புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து கீழே எல்லா பக்கம் வந்து மசாலாஸ் இருக்கும் அங்கங்கே. நீங்கள் எல்லா பக்கம் மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரியாணியோட இது வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா குக்கரில் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சிட்றாங்க, அப்படியே சர்வ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா வேறு பாத்திரத்தில் கூட போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.